Hi friends, welcome to Savi Aari Designers. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது இந்த டிசைன் தான். இது வந்து ஒரு பிரைடல்காக ரெடி பண்ணது. பிரைடோட ப்ளவுஸ் தான். இதுல பாத்தீங்கன்னா இந்த வித் ப்ளவுஸ்ல தான் செஞ்சிருக்கேன். சாரியோட வித் ப்ளவுஸ்ல தான் வர்க் போட்டிருக்கேன். அந்த வித் ப்ளவுஸ்ல வந்து மெஷின் எம்ப்ராய்டரி இருந்துச்சு. அதை விட்டுட்டு போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே அந்த மாதிரி டிசைன் பாட்னெக்கில் காட்டியிருக்கேன். இதோ பாருங்கள், அதுதான் மிஷின் எம்ப்ராய்டரி. அதுவும் நல்லா தான் இருந்தது. அந்த பிரைடுக்கு வந்து அது பிடிக்கல. அதனால் எனக்கு ஆரி ஒர்க் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் ஆரி ஒர்க்கே போட்டிருக்கேன். ஏற்கனவே பாட்னெக் ஒரு டிசைன்லேயும் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி மிஷின் எம்ப்ராய்டரி இருந்தால் அந்த வித் ப்ளவுஸில் போட முடியுமான்னு சொல்லிட்டு அதுலேயும் சொல்லியிருக்கேன். வித் ப்ளவுஸில் போட முடியுமா மிஷின் எம்ப்ராய்டரின்னு கேட்டாக்க, மிஷின் எம்ப்ராய்டரி இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த ப்ளவுஸ் அவங்க அளவு ப்ளவுஸு என்ன சைஸ் இருக்குது அதுக்கு போட முடியுமான்றது தெரிஞ்சுக்கிட்டு போடணும். இதுவும் வந்து ஒரு 34 இல்லை 32 அந்த சைஸில் இருக்கிறவங்களுக்காக போட்டது. அதனால் அது விட்டுட்டு போட்டுக்க முடிஞ்சு. பார்த்தீங்கன்னா சாரியோட கலர் இந்த ரெண்டு கலரும் ஆட் ஆன மாதிரி ஒரு கலர், சரிங்களா? அதனால் ரெண்டு கலரையும் ஒவ்வொரு ஸ்டாண்டாக எடுத்து அதை வச்சு போட்டிருக்கேன். நெக் லைனில் வந்து ஸ்டார்டிங் ரெண்டு லைன் ஜரி த்ரெட்டு, அந்த ரெண்டு கலரையும் வச்சுட்டு செயின் ஸ்டிச்சு, அப்புறம் ஸ்டோன் செயின் பீடு போட்டு இந்த லீஃப் போட்டிருக்கேன். இந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கலர் த்ரெட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறது தெரியும். டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது நமக்கு அது ஒரே கலராக தெரியுது, சரிங்களா? இந்த மோட்டிஃப் நான் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டு பவுடர் ட்ரேசிங் தான் எடுத்தேன். பவுடர் ட்ரேசிங்க்கு வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மற்ற இந்த லீஃப் எல்லாம் இந்த சைடு பார்க்குற மாதிரி, இந்த லீஃப் இந்த சைடு பார்க்குற மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் ட்ராயிங் பண்ணிட்டேன். ட்ராயிங் பண்ணிட்டு அந்த லீஃபுக்கு எல்லாத்துக்கும் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் ஒரு லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணி முடிச்சிருக்கேன். ஆல்டர்னேட்டிவ் கலர் தான், ஒன்று ப்ளவுஸோடைய கலர் ஒன்று சாரியோட கலர், இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டிருக்கேன். கேப்பில் எல்லாம் பாணி ஸ்டிச்சு இருக்குது. இந்த லீஃப்குள்ளே வந்து இந்த மோட்டிவ் வந்து ஃபஸ்ட்டு அந்த லீஃபை பீடு வச்சு ஃபில் பண்ணிக்கிட்டேன், அவுட்லைன் பண்ணிக்கிட்டு அப்புறமா இந்த இது ஸ்டோன் வச்சுட்டு அதை காயிட்டுன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு அவுட்லைனும், இந்த வெளியே இருக்கு இல்லைங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே இருந்து சுகர் பீட் போட்டேன், அதுக்கப்புறமா ஸ்டோன் செயின் போட்டு சுகர் பீட் போட்டேன். இந்த லீஃப்குள்ளே பார்த்திங்கன்னா லோட் ஃபில் பண்ணியிருக்கேன். கீழே இந்த இடத்துல பிங்க் இருக்கிறதுனால மேலே வந்து சாரியோட கலரில் அந்த லீஃப்க்கு ஃபில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஐ ஷேப்பு இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ளே பிங்க் கலர் ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபெதர் மாதிரி பார்க்க இந்த மாதிரி இருக்கும். இது வந்து அவங்க சாம்பிள் காட்டினது, அதனால் சேம் அதே மாதிரியே இந்த ஒர்க்கு அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு, சேம் அந்த நெக் லைனு என்ன இருந்துச்சோ அந்த பீடு சுகர் பீடு வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி கவ் கவ்வை போட்டு இன்னர் அவுட்டர் வந்து சாரியோட கலராகவும் சென்டரில் பிங்க் அந்த ப்ளவுஸோடைய கலரில் ஒரு லைனும் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் புட்டாஸ் பார்த்திங்கன்னா லீஃப் ஷேப்பு, இந்த பேக்கில் வந்து லீஃப்பில் போட்டோம் இல்லைங்களா அதனால் லீஃப் ஷேப்லேயே செயின் ஸ்டிச்சால் ஒரு லைன் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் ஸ்லீவ் டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நெக் லைன் என்னவோ அதை பண்ணிவிட்டு அந்த பேக்கில் ஃப்ரண்ட் நெக்குக்கு கவ் கவ போட்டிருந்தேன் இல்லைங்களா அதை அந்த மோட்டிஃப்க்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டுட்டு மோட்டிஃப் போட்டிருக்கேன். பார்த்திங்கனாவே தெரியும். எப்பவும் போல் இந்த இடத்துல சுகர் பீடு ஸ்டோன் செயினுக்கு பதில் சுகர் பீடு வச்சுருக்கேன். அது வந்து நமக்கு சாரி டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி வைக்கிறோம். சேம் அந்த மோட்டிஃபை அப்படியே இங்கேயும் ப
பண்ணியிருக்கேன். அதில் என்ன பண்ணணும் அதே மாதிரி பண்ணியிருக்கேன். மோட்டிஃபுக்கு அவுட்லைனாக ஜரி த்ரெட்டில் வந்து அவுட்லைன் பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டு அவுட்லைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் டிசைன் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமான ஒரு பிக்சரும் ஆட் பண்ணியிருக்கேன், லாஸ்ட்டில் வரும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சவி ஆரி டிசைனர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பின்னாடி ஸ்டிச் பண்ண வீடியோவும் வரும் பாருங்கள். தேங்க்யூ.